தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே ஆத்திக்கோட்டை கிராமத்தில் 18 லட்சம் மதிப்பில் போடப்பட்ட தார் சாலை கைகளால் பயிர்த்தெடுக்கும் அளவிற்கு தரமற்ற முறையில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 5 நாட்களுக்கு முன்பாக மேலத்தெருவிலிருந்து மயானம் வரை 3/4 கிலோமீட்டர் தூரத்திற்கு போடப்பட்ட சாலை தரமற்று கிடப்பதாகவும் விடிய அரசு மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதாகவும் கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். கவர்மெண்ட்லேருந்து சும்மா போட்டு கொடுத்தாங்களா மக்களுக்கு? யாரோட வரி பண்ணது? மக்களோட வரி பணம் தானே அது. பாருங்க, பேக்க பேக்க பேத்துக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். இவ்வளோ கேவலமான வந்து எங்கேயுமே இது ஊருக்குள்ளே அப்படி தான் சார் போட்டிருக்காங்க ரோடு. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமான ரோடு போட்டு வச்சுருக்காங்க. அவங்க கடமைக்காண்டி போட்டு வச்சுருக்காங்க. இது உடனே அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும். உடனே எங்களுக்கு நல்ல தரமான ரோடு வந்து போட்டு கொடுக்கணும். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே புதிதாக மதுபான கடை திறக்கப்பட உள்ளதை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்தினர். பேருந்து நிலையம் அருகே உள்ள மதுபான கடை போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதால் அதை ஓசகள்ளி ஊராட்சிக்குட்பட்ட வேடியூர் பகுதியில் திறக்க இடம் தேர்வு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே இந்த கிராமத்திற்கு செல்லும் வழியில் ஏற்கனவே ஒரு அரசு மதுபான கடை இருப்பதாகவும் இதனால் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் குற்றம் சாட்டிய பெண்கள் டாஸ்மாக் கடை அமைய உள்ளதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் நகர்மன்ற கூட்டத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டி கவுன்சிலர்கள் கூச்சலிட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. நகர்மன்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட கவுன்சிலர்கள் தங்கள் வார்டுகளுக்கு குடிநீர் வசதி, பாதாள சாக்கடை வசதி போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி கூச்சலிட்டதால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. இதனைத் தொடர்ந்து தங்களுக்கு தரமான குடிநீர் வசதி இல்லை என கூறி பொதுமக்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விடியதிமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள கால வரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்திற்கு முன்பு முடிவு எட்டப்படவில்லை என்றால் வரும் நாடாளுமன்ற தேர்தல் விடியதிமுகவிற்கு எதிராக அமையும் என எச்சரித்தனர். மத்திய அரசு தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். தமிழக அரசு தமிழகத்தில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்களிலிருந்து உழைப்பாளி வர்க்கத்தில் மிகவும் சிரமப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய பிரச்சனைகளெல்லாம் தீர்ப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க 2024 வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் என்பது உங்களுக்கு எதிராக அமையும் என்ற செய்தியை சொல்லி முடிக்கிறேன். நன்றி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே செங்கல் சூளை உரிமையாளருக்கு ஆதரவாக ஊழியர்கள் மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நரிக்கல்பட்டியில் இயங்கி வரும் RC சேம்பரில் பணியாற்றிய விழுப்புரத்தைச் சேர்ந்த இருளர் சமூக தம்பதி பார்த்திபன் ரேணுகாவை சேம்பர் உரிமையாளர் தாக்கி கொடுமைப்படுத்தியதாக வீடியோ வெளியானது. இந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக சேம்பரில் வேலை நடைபெறாததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தம்பதி பொய் புகார் அளித்துள்ளதாகவும் கூறி செங்கல் சூளை உரிமையாளருக்கு ஆதரவாக 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பதாகைகள் ஏந்தி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் திமுக பொதுக்கூட்டத்திற்காக பிரதான சாலை அடைக்கப்பட்டதால் ஆம்புலன்ஸ் செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டது. நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் லியோனி, அமைச்சர் மனோ தங்கராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்ற பொதுக்கூட்டத்திற்காக வடசேரி பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் வெளியே செல்லும் பிரதான சாலை முடக்கப்பட்டது. இதனால் அவ்வழியாக வந்த ஆம்புலன்ஸ் செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டது. திண்டுக்கல்லில் 1000 ஆண்டுகள் பழமையான தடுப்பணையை கல்லூரி மாணவிகள் கண்டுபிடித்து ஆய்வு செய்தனர். பழனி அருகே உள்ள பொருந்தலாறு அணைப்பகுதியில் அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கல்லூரியின் வரலாற்றுத்துறை மாணவிகள் கள ஆய்வை மேற்கொண்டனர். அப்போது சுருளி ஆற்றில் 1000 ஆண்டுகள் பழமையான தடுப்பணையை கண்டுபிடித்தனர். இந்த தடுப்பணை பெரிய பாறாங்கற்களை கொண்டும் செங்கற்களை கொண்டும் கட்டப்பட்டுள்ளது. சிதைந்து உருக்குலைந்து போய் காணப்படும் இந்த தடுப்பணை கிபி 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. நாகை மாவட்டம் திருக்குவளை பகுதியில் வெள்ளையாற்றிலிருந்து பாசன கால்வாய்க்கு தண்ணீர் பாயாததால் விவசாயிகள் டீசல் என்ஜின் கொண்டு தண்ணீர் இறைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். பகல் வேளைகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதால் இரவு கண் விழித்து விடிய விடிய விவசாயிகள் தண்ணீரை இறைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். 1 மணி நேரத்திற்கு 250 முதல் 400 வரை செலவாகும் நிலையில் வாங்கிய கடனை அடைக்க தூக்கத்தை தொலைத்து நிற்பதாக விவசாயிகள் குமுறுகின்றனர்.
தேனியில் பிளாஸ்டிக் பைகள் சோதனை என்ற பெயரில் பேரூராட்சி நிர்வாகத்தினர் அடிக்கடி அபராதம் விதிப்பதாக கூறி வணிகர்கள் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பூதிப்புரம் பேரூராட்சியில் உள்ள பெட்டிக்கடைகள் மற்றும் மளிகை கடைகளில் பிளாஸ்டிக் பைகள் சோதனை என்ற பெயரில் பேரூராட்சி நிர்வாகத்தினர் அடிக்கடி சோதனையில் ஈடுபட்டு 500-1000 ரூபாய் என அபராதம் விதித்து இடையூறு செய்வதாக வணிகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வணிகர்கள் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே ஆத்திக்கோட்டை கிராமத்தில் 18 லட்சம் மதிப்பில் போடப்பட்ட தார் சாலை கைகளால் பெயர்த்தெடுக்கும் அளவிற்கு தரமற்ற முறையில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 5 நாட்களுக்கு முன்பாக மேலத்தெருவிலிருந்து மயானம் வரை 3/4 கிலோமீட்டர் தூரத்திற்கு போடப்பட்ட சாலை தரமற்று கிடப்பதாகவும் விடிய அரசு மக்கள் வரி பணத்தை வீணடிப்பதாகவும் கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். என்ன இருக்கு 18 லட்சம் ரூபாய்க்கு என்ன இருக்கு? கவர்மெண்ட்ல இருந்து சும்மா போட்டு கொடுத்தாங்களா மக்களுக்கு? யாரோட வரி பணம் அது? மக்களோட வரி பணம் தானே அது? பாருங்க, பேக்க பேக்க பேத்துக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். இவ்வளவு கேவலமான வந்து எங்கேயுமே இது ஊருக்குள்ளே அப்படிதான் சார் போட்டிருக்காங்க ரோடு. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமான ரோடு போட்டு வச்சுருக்காங்க. உங்கள் கடமைக்காண்டி போட்டு வச்சுருக்காங்க. இது உடனே அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும். உடனே எங்களுக்கு நல்ல தரமான ரோடு வந்து போட்டு கொடுக்கணும். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே புதிதாக மதுபான கடை திறக்கப்பட உள்ளதை கண்டித்து 50-க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்தினர். பேருந்து நிலையம் அருகே உள்ள மதுபான கடை போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதால் அதை ஓசகள்ளி ஊராட்சிக்குட்பட்ட வேடியூர் பகுதியில் திறக்க இடம் தேர்வு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே இந்த கிராமத்திற்கு செல்லும் வழியில் ஏற்கனவே ஒரு அரசு மதுபான கடை இருப்பதாகவும் இதனால் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் குற்றம் சாட்டிய பெண்கள் டாஸ்மாக் கடை அமைய உள்ளதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சி ஆணையாளர் அறையில் அதிமுக 28வது வார்டு உறுப்பினர் உதயகுமார் பெட்ரோல் கேன் மற்றும் தூக்கு கயிறுடன் படுத்திருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நகராட்சியின் சாதாரண நகர்மன்ற கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கவுன்சிலர் உதயகுமார் வெளிநடப்பு செய்தார். அப்போது திமுக நகராட்சித் தலைவர் தேவி பென்ஸ் பாண்டியனை அவர் கைநீட்டி பேசியதாக கூறி நகராட்சி ஆணையாளர் அவரை 3 மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்தார். இந்நிலையில் இதுநாள் வரை அவரை கூட்டத்தில் அனுமதிக்க மறுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் கொடைக்கானல் டம்டம் பாறை அருகே தனியார் பேருந்தும் டிப்பர் லாரியும் மோதி விபத்து ஏற்பட்ட நிலையில் விபத்து நடந்த இடத்திலிருந்த பயணிகளை ஏற்றாமல் சென்ற அரசு பேருந்தை முற்றுகையிட்ட மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பேருந்தும் லாரியும் மோதிய விபத்தில் பேருந்தில் பயணித்த பெண் ஒருவர் 200 அடி பள்ளத்தில் விழுந்தார். அவரை தீயணைப்பு வீரர்கள் பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் விபத்திற்குள்ளான பேருந்தில் இருந்த பயணிகள் சாலையில் நின்றிருந்தனர். அந்த வழியாக வந்த அரசு பேருந்து அவர்களை ஏற்றாமல் சென்றுள்ளது. இதனை கண்டித்து மக்கள் அந்த பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை நகராட்சிக்குட்பட்ட 16வது வார்டில் உள்ள ஓடையில் மனித கழிவுகள் வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். துர்நாற்றம் வீசி தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கவலை தெரிவித்திருக்கின்றனர். எனவே இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரோட்டில் உள்ள ஓடையை இங்கே இந்த தெருவுக்குள்ளோட்டு விட்டு எல்லா வேஸ்ட்டும் இங்கே தான் வருது. மனித கழிவுகளும் இந்த ஓடையிலொட்டி தான் வருது. ஆனால் அது அதனால் இங்கே உள்ள மக்களுக்கு பெரும்பாலும் இருக்கு நோய் வர வாய்ப்பு இருக்குது. இங்கே நாங்கள் தினமும் வேலை செய்து தான் அண்ணன்னு வேலை செய்து தான் அண்ணன்னு சாப்பிடியது. அதனால் எங்களுக்கு ஆஸ்பத்திரி கொடுக்க ஒன்றும் காசும் ஒன்றும் இல்லை. இது இந்த எத்தனை தடவை சொன்னாலும் நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளதே இல்லை. திறந்த வழியில் மனித கழிவுகள் பல 100-200 மீட்டர் தூரத்தில் தேங்கி காணப்படுகிறது. இது பல காலகட்டங்களில் இது மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. இதை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் உள்ளாட்சி நிர்வாகம் குளித்துற நகராட்சி நிர்வாகம் உடனடியாக தடுத்து அந்த தவறை இழைத்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடலூர் மாவட்டம் சோழத்தரம் அருகே கருணாகர நல்லூர் கிராமத்தில் சாலை சீரமைப்பு என்ற பெயரில் 6 மாதத்திற்கு மேலாகியும் சாலை அமைக்கப்படாததால் கடும் சிரமத்திற்குள்ளாவதாக கிராம மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர்.
நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கான்கிரீட் சாலை உடைக்கப்பட்டுள்ளது. சாலை முழுவதும் ஜல்லிக்கற்கள் நிறைந்து சாலை சீர் செய்யப்படாததால் வாகன ஓட்டிகளும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளும் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பசங்க மெயினா ஸ்கூல் போற பசங்க ரொம்ப அவஸ்தப்படுது. ஒரு வேனோ ஒரு டாடா ஏசியோ வந்தாலே ஒதுங்குச்சின்னாக்க சறுக்கு கீழே விழுந்து எத்தனை பேருக்கு கால் கையை அடிபட்டு இருக்கிறீங்களா? ஜிஹெச்ல தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல பாத்துருக்குங்க. இது என்ன, இது எத்தனை நாள்? 6 மாசத்துக்கு மேல ஆகுதுங்க. நாங்களும் பல முறை பேட்டி கொடுத்துருக்கோம், பல முறை சொல்லியிருக்கோம், இதுக்கு சரியான நடவடிக்கை அதிகாரி எடுக்கல. 6 மாசம் ஆகுது ரோடு உடைச்சு, இன்னமும் ரோடு போடலாம். பல்லடத்து புள்ளி ரொம்ப கஷ்டப்படுது பல்லடம் போறதுக்கு. இதுக்கு என்ன எடுக்கணுமோ அதுக்கு எடுங்க, ஆனா நடவடிக்கை எடுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரு ஏசுறாங்க, டீச்சர் ஏசுறாங்கம்மான்னு டெய்லி வந்து புள்ளி குறை சொல்லிட்டு தான் இருக்குதுவோ. அவங்களை கேட்டா ரோடு போறவங்களை கேட்டா ஒரு வாரத்துல மர ரெண்டு நாள்ல போறேன்னு சொல்லிட்டு எந்த ஹெல்ப்புமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுதோ பல்லடத்து புள்ளிவா.